கார்த்திக் வானதி சீரியல் April 18. இன்றைக்கி நான் எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ போடும்பொழுது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, நம்ம தீபா வந்து கையில் மருதாணி போட்டிருக்கிறத பார்த்துட்டு எல்லோரும் சொல்கிறாங்க, உன் கையில் நல்லா சவந்திருக்கு தீபா, அப்படின்னா உன் புருஷன் மேலே நீ ரொம்ப பாசமாக இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தீபாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம நட்சத்திரம் வராங்க. நட்சத்திரோட கையை பாட்டி பார்க்குறாங்க. பாட்டி பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, பரவாயில்ல நட்சத்திரம், உன் கையில் உள்ள மருதாணி சூப்பராக சவந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அபிராமியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த நேரை பார்த்து நம்ம மீனாட்சி என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக நட்சத்திரம் கிட்டே வந்து, இங்கே பாரு நட்சத்திரம், இது தீபா கொடுத்த மருதாணி, அதனால தான் சவந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ நட்சத்திரம் சொல்கிறாங்க, இந்த புள்ளப்பூச்சி மீனாட்சி வேற என்னை ரொம்ப டென்ஷன் படுத்துது அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு நட்சத்திரம், எதுக்கும் கவலைப்படாத, இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம ராஜ்யம்தான் அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா எல்லோரும் போய் சாமி கும்பிட்றாங்க. இன்னொரு பக்கம் தீபா அவங்க வீட்டில் சாமி கும்பிட்றாங்க. அப்போ தீபாவை விளக்கு கொளுத்த சொல்கிறாங்க. அப்போ தீபா விளக்கு கொளுத்துறாங்க. அதுக்கப்புறமா அங்கே ஒரு கயிறு இருக்குது, அந்த கயிறு எடுத்து நம்ம தீபாவோட கையில் கட்டிவிட்டு இது கல்யாணத்துக்கு அப்புறம்தான் அவுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம தீபா கொளுத்துனாங்கல்ல விளக்கு, அந்த விளக்கை வந்து குளத்துக்கு எடுத்துகிட்டு போகணும், அதனால் நம்ம தீபாவோட அம்மா இவங்க எல்லோரும் போகிறாங்க, தீபா மட்டும் வீட்டில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி வந்து வீட்டில் விளக்கு கொளுத்துறாரு. கார்த்திக் வந்து கையில் வந்து நம்ம அபிராமி ஒரு கயிறு கட்டி விடுறாங்க. கட்டி விட்டுட்டு இது கல்யாணத்துக்கு அப்புறம்தான் நீ அவுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா கார்த்தி ஏற்றின அந்த விளக்கை எடுத்துக்கிட்டு நேராக அவங்களும் கோவிலுக்கு வராங்க. இன்னொரு பக்கம் நம்ம மீனாட்சி கையில் விளக்கு வச்சுருக்காங்க. மீனாட்சி வந்து சாமிக்கிட்ட என்ன வேண்டாங்கன்னா, நட்சத்திரக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் நடக்கக்கூடாது, தீபாவுக்கும் கார்த்திக்கும் தான் கல்யாணம் நடக்கணும், நீங்கள் தான் அதுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நட்சத்திர குளத்தில் கொண்டாந்து விளக்க விடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தீபாவோட குடும்பம் இருக்காங்கல்ல, தீபாவோட அம்மா என்ன வேண்டுறாங்கன்னா, என் பொண்ணோட கல்யாணம் நல்லபடியாக முடியணும் அப்படின்னு. இன்னொரு பக்கம் மைதிலி வேண்டுறாங்க, அந்த கார்த்தியால் எங்கள் வீட்டுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு வேண்டுறாங்க. அதுக்கப்புறமா இவங்களும் அதே குளத்தில் கொண்டாந்து விளக்க விடுறாங்க. அந்த ரெண்டு விளக்கும் ஒரே இடத்துல வந்து நிற்கிது. அதுக்கப்புறமா சீனசி பண்ணி நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்திக் வந்து வீட்டில் ஒரு ஃபைல் தேடுறாரு. அந்த நேரம் பார்த்து ஒரு நாள் நம்ம தீபா வந்து லெட்டர் எழுதி வச்சாங்கள, அந்த லெட்டர் நம்ம கார்த்திக்கு கையில் கிடைக்கிது. அப்போ கார்த்தி யோசிக்கிறாரு, இந்த லெட்டரை பற்றி நான் யோசிக்காமல் விட்டுட்டேனே, இந்த லெட்டர் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி எனக்கு என் கையில் கிடச்சிச்சு, இது யார் எழுதுனதுன்னு தெரியல, ஒருவேளை தீபாவாக இருக்குமோ, தீபா தான் அன்னைக்கு நட்சத்திரவை திட்டுனா, ஒரு வேலை அப்படி தான் இருக்கலாமோ, சரி நம்ம தீபா கிட்டே விசாரிப்போம், அதுக்கு முன்னாடி அன்னிக்கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு அந்த லெட்டரை நேராக மீனாட்சிக்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு, அண்ணி இது மாதிரி இந்த லெட்டர் கிடச்சிச்சு, இந்த லெட்டரில் நட்சத்திரா தண்ணி அடிப்பா, சிகரெட் அடிப்பா அப்படின்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. இது கேட்டதோட மீனாட்சி ரொம்ப அதிர்ச்சியாகி, என்ன தம்பி சொல்கிறீங்க, நட்சத்திரா சிகரெட் பிடிப்பாளா அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, இது உண்மையாக பொய்யானே தெரியல, ஆனால் அன்னைக்கு தீபா வந்து நட்சத்திரவை பற்றி சொன்னாங்கல்ல, எனக்கு நம்ம சந்தேகமாக இருக்குது, அதோட அன்றைக்கி நம்ம எல்லோரும் நிச்சயதார்த்தத்துக்கு போன அன்னைக்கு தீபா தானே வீட்டில் இருந்தாங்க, அதோட அன்றைக்கி ரெண்டு மூணு தடவை தீபா என்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னாங்க, நான் தான் ஏதோ வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன், நான் போய் இப்போவே தீபாவை பார்க்குறேன் அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு. அதுக்கப்புறமா சீனசி பண்ணி நம்ம நட்சத்திரவை காமிக்கிறாங்க. தீபா வந்து ஒரு ஓரமாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்த நட்சத்திரம் தீபா கிட்டே வந்துட்டு, என்ன தீபா எப்படி இருக்க, உன்னை எவ்வளோ அசிங்கப்படுத்தி என்னை திருந்த மாட்டே போல அப்படிங்கிறாங்க. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, இங்கே பாரு, உன்ன மாதிரி ஆள் கண்டிப்பாக கார்த்தியோட மனைவியாக வரமாட்டாங்க, ஒரு நாள் உன்னுடைய உண்மையான முகம் எல்லாருக்கும் தெரிய வரும், அப்போ அபிராமி உன்னை கடுத்து பிடிச்சி வெளியில் தள்ள போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நட்சத்திரம் சொல்கிறாங்க, இங்கே பாரு, கார்த்தி என் புருஷனா, கார்த்தி கட்டின தாலியோட உன் முன்னாடி நான் வந்து நிற்க போகிறேன், நீ பார்க்க தான் போகிற அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம தீபா சொல்கிறாங்க, அதையும் பார்க்கலாம் அப்படின்னு. அதோட இன்றைக்கின எபிசோடை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக முடிச்சிருக்காங்க.